மேஜர் புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் நிறுவனம் தொடர்ந்து பல அப்டேட்களை தொடர்ந்து விட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் புதுசாக ஒரு அப்டேட், அடுத்து கூகுள் இமேஜ்லேயும் அப்டேட் வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியல. அது என்ன அப்டேட்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா 4K வால்பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, முன்ன அதாவது இமேஜ் அப்டேட் வராதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜில் ஏதோ ஒரு இமேஜ் நம்ம இறக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வியூ இமேஜ்னு இருக்கும். அந்த இமேஜ் வியூ இமேஜ் கொடுத்தா தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை டைரெக்டாக விசிட் கொடுத்து எந்த சைட்டோ அந்த சைட்டுக்கு போய் தான் நம்மளால் இப்போதைக்கு டவுன்லோட் ஆப்ஷன் அதுவும் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லைன்னா டவுன்லோட் ஆப்ஷன் நம்மளால் பண்ண முடியாது. இந்த அப்டேட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது டைரெக்டாகவே இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால அந்த யார் அந்த இமேஜோட ஓன் கிரியேட்டரோ அவங்களுக்கு வந்து சரியாக வந்து வியூ வராதனாலையும் அப்புறமே நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இப்படி வந்து கூகுள் நிறுவனம் வந்து புதுசாக அந்த வியூ இமேஜ் பட்டனை எடுத்துருச்சு. இதுதான் அந்த கூகுள் இமேஜோட புதிய அப்டேட். எந்த ஒரு வால்பேப்பர் நீங்கள் போட்டாலும் அந்த வால்பேப்பரில் இமேஜ் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ கொடுத்த 2018 எந்த இமேஜ் கொடுத்தாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. வேணால் நீங்கள் வந்து அந்த இமேஜ், இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்துட்டு அப்படி வியூ சேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இமேஜ்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோ. அந்தந்த இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த இமேஜெல்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? அப்படி பார்த்தாலும் அதை வந்து அதோட சைட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இதுதான் இந்த கூகுள் இமேஜோட புதிய அப்டேட். இங்கே வீடியோ ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெக்னிக்கல் ட்ரெண்ட் சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.